ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் இது. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு ரெண்டு சைட்லேயும், இது வந்து லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங். ஓகே, லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட்டை இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. மாஸ்கிங் டேப் இருந்ததுன்னா ஓகே, மாஸ்கிங் டேப் இல்லைனாலும் ஓகே, நீங்கள் கார்னர் பண்ணாமல் ஃபுல் ஷீட்டுக்குமே இது மாதிரி வரையலாம். ரொம்ப ஈஸி பெயிண்டிங், ஈஸியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வந்து கார்னர்லேருந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து லைட் கலர் ப்ளூ கொடுத்துடலாம். ஓகே, இது எல்லாத்தையும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் நல்லா தொடச்சிக்கோங்க. உங்களுக்கு கையில் தொடைக்க பிடிக்கும்னா கையில் கூட தொடச்சிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரீஸ் தான் போட போகிறேன். இப்போ பார்த்திங்கனா ஒரு பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ட்ரீயாக வந்து ஸ்டிக் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெலிசா போட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு கிரே கலர், இது கிரே கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு நல்லா வந்து கொஞ்சம் பட்டை பட்டையாக போட்டுருங்க. ஓகே, அதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ ட்ரீஸ், ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட்டு, ரெய்னி ஃபாரஸ்ட் வரைகிறோம் இல்லையா, இதுக்கு இதில் வந்து என்னென்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம, உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா கலர் வந்து ஆயில் பேஸ்டல் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கனால மேலே வந்து சில கலர்ஸ் தான் ஒட்டும், சில கலர்ஸ் வந்து தெரியவே தெரியாது. இருந்தாலும் ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி டாட் 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 சின்ன ஸ்டிக் மாதிரிலாம் போட்டு விட்டுருங்க. ஓகே, இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப இதுக்கு நிறைய மெனக்கெட தேவையில்ல, ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். இந்த மாதிரி நல்லா வச்சு டாக் டாட்டாக பிரைட் கலர்ஸாக எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் அழுத்த அழுத்தமாக போட்டு விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, லீவ்ஸ் மாதிரி. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இது எல்லா கலர்ஸ் லீவ்ஸும் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கு பிரைட்டாக தெரியும் இல்லையா. க்ரீன் தெரியும், க்ரீன் வந்து இதில் பளிச்சுன்னு தெரியாது. நம்ம ஆல்ரெடி உள்ள கலர் பண்ணியிருக்கறனால இதில் வந்து க்ரீன் வந்து தெரியாது. இருந்தாலும் லைட்டாக க்ரீன் போட்டுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கிளியராக தெரியுதோ அந்த இடம்லாம் க்ரீன் போட்டுக்கோங்க. மற்றபடி நான் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ, க்ரீன், அது 4 கலர் தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி 10B பென்சில், இந்த ஆயில் பேஸ்டல் மேலே 10B பென்சில் தான் வரையும் இல்லையா. உங்கள்கிட்ட 10B பென்சில் இல்லை அப்படின்னா பிளாக் கலர் ஆயில் பேஸ்டலே வந்து லைட்டாக அப்படி சைடில் திருப்பிட்டு மெலிஸ் மெலிஸாக வந்து அந்த மரங்களுக்கு நடுவில் ஸ்டிக் மாதிரி குச்சி குச்சாக போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்க நிறைய அடர்த்தியான மரங்களாக தெரியும். ஃபாரஸ்ட்னால் நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து லைனாக ஒரு சில மரங்கள் போட்டோம், அதுக்கு நடுவில் நடுவில் குச்சி குச்சாக கொஞ்சம் மரங்கள் போட்டுங்க. 10B பென்சில் இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டலாலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி திருப்பியும் வந்து நம்ம மேலே என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுமோ அந்த கலர்ஸ் எடுத்து ரொம்ப லைட்டாக டார்க் டாட் டாட் டாட்டா அது மாதிரி லீவ்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரைஞ்சிடணும். ஓகே, அப்படி டாட் டாட்டா போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு இது மாதிரி நீட் நீட்டாக வந்து வாட்டரியாக வந்து பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப லைட்டாக பண்ணால் போதும். இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி. ஓகேவா, இது ரெய்னி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்ருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.